வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டு சரியாக தூங்கலை. நைட்டு சரியாக தூங்கலன்னு சொல்கிற விட தூங்குறதுக்கு 3-3.5 போச்சு. இது தோனி ரிட்டைன் பண்ணாலையா என்னன்னு தெரில, திடீர்னு நைட்டு தூக்கம் வரல. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தோனி ரசிக்கிறனுக்கு நைட்டு ஒழுங்காக தூங்கியிருப்பாங்கன்னு தெரில. ஏன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த டைம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்துருக்காது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இந்த நியூஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி 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 அது வரும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். அண்ட் தோனியோட ரிட்டைன்மெண்ட்டுக்கு பின்னாடி இது இந்த விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ரமோஷனுக்காக தான் அந்த வீடியோவை பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு இதை யாருக்கும் ஷேரும் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே கம்னு வச்சுட்டு ஃபோன் வச்சுட்டு போயிடுங்க. இல்லை நான் எதுவும் ஒன்று சொல்ல வரேன் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, தோனியோட ரிட்டைன்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவி சாஸ்திரி, அதாவது நம்ம இந்தியன் டீம் கோச் மிஸ்டர் ரவி சாஸ்திரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்க்கு ஒரு பேட்டி தராரு தந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தோனி வந்து ஐபிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணார்னா அவர் இந்தியன் டீமுக்கு நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சொல்லிட்டுருக்காரு. ரவி சாஸ்திரிக்கு ஒரு சின்ன க்வெஸ்டின் தான், அவர் அப்படி என்னத்தை ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா செமிஃபைனல் மேட்சில் 3 விக்கெட்டு போனப்பே அவர் அமுச்சு விட்டுருந்தா அவரே ஆடி ஜெயிச்சு அவர் கப் எடுத்திருப்பார் இந்தியா டீமுக்கு. அவருக்கு ஒரு ஃபேர்வெல்ல அவரே கூட அங்கேயே கூட தேடிருப்பார். இவங்க தேவையில்லாமல் பின்னாடி அமுச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் போய் உட்காந்துட்டு 6வது அரங்கம் நட முடிச்சிருக்க மாட்டார். இவங்க அமுச்சு விட்டு ஸ்லோவாக ஆடுறாருன்னா அப்போ அந்த டைம் ஸ்லோவாக தான் ஆடணும். 96 விக்கெட் போச்சுன்னா அப்படி தான் ஆட முடியும். அதுலேயும் அவர் 59 ரன்னு கடைசி மேட்சில் தன்னோட 50 போட்டு தான் ஒரு 6 அடிச்சுட்டு அது அவர் அவுட்டே எடுக்கல, ரன் அவுட்டு தான் ஆனார். அப்படி தான் ஆனார். இதுக்கு மேலே அவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்? 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ரவி சார். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸி எல்லாமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். 50 ரன் மேட்ச் எடுத்திருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் ஏன் 2019 அப்புறம் ரீகன்சிடர் பண்ணல டீமில்? இப்போ நீங்கள் எப்படி இந்த ஐபிஎல்ல தான் ப்ரூவ் பண்ணி அவர் வரணும்னு சொன்னால, அவர் எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா, இன் மை கெஸ், இது மை ஒப்பீனியன் தான், அந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு நான் வரேன் ஒரு கேம்ப்புக்கு, யாருக்குமே சொல்லாமல் நான் மாட்டுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு அவர் ஸ்டேட்டில் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் கூட சொல்லிருப்பீங்க 2011 கப் அடிச்சப்ப தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இனிய ஸ்டைல்னு. அந்த மாதிரி இது வேறு லெவல் ஃபினிஷஸ் ஆஃப் இனிய ஸ்டைல். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அடியாக கூட இருக்கலாம். தோனியோட ஹெட்டர்ஸ்க்கு, தோனியை வெறுத்தவங்களுக்கு, இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் மேலே, ஏற்கனவே பிசிசி மேலே லைட்டாக எனக்கு ஒரு சின்னதாக ஒரு காண்டு, இப்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெரிய பிளேயர் யாருக்குமே ஒழுங்கான ரிட்டைர்மெண்ட் தரல. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பண்ணிருந்துருக்கலாம். சேவாக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஓப்பனிங் அட்டக்கர், அவருக்கு ஃபேர்வெல் மேட்ச் வைக்கல. 2 வருஷம் 1 வருஷம் சும்மா உட்காந்தா ரிட்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. யுவராஜ் சிங்கே சொல்லவே தேவையில்லை, அவருக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் உட்கார வச்சு பண்ணாங்க. இப்போ தோனிக்கு இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடவே ரைனா, நானும் சேர்ந்து என்னோட நண்பனோடய போகிறேன், என்னோடய அண்ணனோடய ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி போடும்போது இன்னும் உருக்கமாக இருக்குது. இந்த 4 பெரிய பேர்கள், சேவாக்கு, யுவராஜ் சிங்கே, ரைனா, தோனி, இந்த 4 பேர் 2011 வேர்ல்டு கப்பில் ஒரு முக்கியமான பிளேயர்ஸ்னே சொல்லுவோம். அதுவும் யுவராஜ் சிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாதான் இல்லவே இல்லை. ஏன்னா வேர்ல்டு கப் T20 கப்பு, அப்புறம் 50 ஓவர் கப்பு வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் தி சீரிஸ் வேறு, அவருக்குலாம் ரிட்டைன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இந்தியன் டீமுக்கு ஆடணும்னு நினைக்கிற ஒரு பிளேயரோ, ஒரு சின்ன பையன் யங்ஸ்டரோ வரணும்னு நினைக்கிறவன், அவனும் மேபி மணி மைண்டாக போகலாம், இல்லை அவங்க மேலே பெரிய ஹேட்ரட் வரலாம். மற்ற டீம்லாம் எவ்வளோ அழகாக ரிட்டைன் பண்ணுறாங்க, அவங்க பிளேயர்ஸுக்கு தனியாக ஸ்டாண்டு வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்கணும்னு நினைக்கும் போது ஒரு இந்தியன் டீம் கிரிக்கெட் ரசிகனாக இருக்கவே கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது, ஒரு கொஞ்சம் அவமானமாக இருக்குது. அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் டு ரவி சாஸ்திரி சார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயும் சமையல் இப்போ இருக்கும், ஆனால் நீங்கள் இந்தியா டீமுக்கு கோச்சாக இருந்தால் இந்தியாவுக்கு இனிமேல் சாம்பியன்ஷிப்போ அது என்னமோ 50 ஓவர் கப்போ 20 ஓவர் கப்போ ICC ட்ராஃபி இருக்குமா என்னன்னு தெரில. அப்படி கப் அடித்தா நான் அன்னைக்கே வேறு வீடியோவில் ஐ எம் சாரி ரவி சாஸ்திரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது மேலே பேச வரல. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் கேபி கருப்பு.